ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச துறைமுகத்திற்கு 13,000 வாகனங்கள் நேற்று வந்தடைந்துள்ளதாக அதிகார சபை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீள ஏற்றுமதிக்காக இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 13,000 வாகனங்கள் நேற்று வந்தடைந்துள்ளன. இவ்வாறு பெருமளவிலான வாகனங்கள் இலங்கை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் என துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொண்டுவரப்பட்ட வாகனங்களின் தொகை அதிகரித்துள்ளமையினால் வாகனங்களை நிறுத்தி வைக்கும் இடத்தில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் துறைமுக வீதியில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.